வணக்கம் நண்பர்களே, விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் வட்டம் வீரபாண்டி கிராமத்தில் எய்ந்தருளியுள்ள ஸ்ரீ தர்மராஜா திருக்கோவில் இது 300 வருட பாரம்பரியமான கோவிலானது. இந்த திருக்கோவிலில் இந்த 2 வருடத்திற்கு ஒரு முறை இந்த திருவிழாவானது நடைபெறும். இது அதிசயம் என்னவென்றால், 36 அடி தேர் மற்றும் 7 டன் எடையுள்ள இந்த திருத்தேரை 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து 3 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த ஊரை 3 ரவுண்டு வலம் வந்து மதியம் 2 மணி அளவில் குளத்தில் அமைந்துள்ள துரியோதனனை வதம் செய்து இது 7 மணிக்கு தீமிதித்து, அதனை அதிசயம் என்னவென்றால் மக்கள் அனைவரும் 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தோளில் சுமந்து தூக்குவதுதான். நடக்குது வந்து வீரபாண்டி கிராமத்தில் நடக்குது. நானும் வீரபாண்டி தான். அதாவது 3 சுத்து வரும் இந்த வீரபாண்டி வந்து தேர் வந்து 3 சுத்து. 3 சுத்துல பாத்தீங்கன்னா, முதல் சுத்து வந்து எல்லா வீட்லயும் பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அந்த மாதிரி வரும். 2வது சுத்து வந்து கண்டினியூஸா வந்து, 3வது சுத்து துரியோதனை வந்து மெரிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியே போயிட்டு, 4வது சுத்து வந்து பாட்டு கச்சேரி, அது இது பிரம்மாண்டமா நடக்கும். அது இந்த கோயிலோட சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, 2 வருஷத்துக்கு 1 வாட்டி தான் திருவிழா நடக்கும். புரியுதுங்களா? இப்ப இந்த திருவிழா நடக்கிறதால சுத்துப்பட்டு உள்ள ஒரு 20-30 கிராமத்துல இருந்து ஆளுங்க வந்தாங்க. இங்க இருந்து சுத்தி பார்த்தாலே தெரியும் எவ்வளவு ஜனங்க இருக்காங்க, எவ்வளவு இதுன்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு வேஷம் தருவாங்க. துரியோதனை, அர்ஜுனன், பீம, இந்த மாதிரி செம பாஞ்சாலி அம்மன், அந்த மாதிரி புதுசு புதுசா ஏதோ ஒரு விஷ்ணு, அந்த மாதிரி புதுசு புதுசா ஏதோ வேஷம் கட்டி பயங்கரமா செலிப்ரேட் பண்றது இந்த ஒரு திருவிழா. அது சித்திரை திருவிழா, சூப்பரா இருக்கும், அழகான ஒரு திருவிழா. வீரபாண்டி வீரமிக்க பெரிய கௌரவம் என்னன்னா, வீரவண்டியர்கள் ஒரு திருவிழா இந்த திரௌபதி அம்மன் திருவிழா. இந்த திருவிழாவை பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 2 வாட்டி நடந்து சொன்னேன் பார்த்தீங்களா. இப்போ புதுசாக நாங்கள் என்ன பண்ண போகிறோம், கோயில் கட்ட போகிறோம். கோயில் கட்டி கும்பேஸ்வரம் எடுத்து 2 வருஷத்தில் அடுத்து இதே மாதிரி சேம் பெரிய பிரம்மாண்டமாக இதை விட அதிகமான ஒரு எதிர்பார்ப்பில் பயங்கரமாக செய்ய போகிறோம். அதை வந்து நீங்களாவட்ட யாராவது எங்கள் கோயிலை பிரபலம் படுத்தி, எங்கள் கோயிலுக்கான ஏதோ ஒரு இது பண்ணுறது, நன்கொடை டொனேஷன் அந்த மாதிரி பண்ணி பெரிய லெவலில் வந்து இது வந்து எல்லா இடத்துலையும் வந்து வைரலாகி பெருசாக இது பண்ணி இந்த நம்ம ஊருக்கு வந்து பெரிய பெருமை சேர்க்கணும். இதுதான் என்னுடைய கோரிக்கை. வீரபாண்டி தோல்ல தூக்குற திரௌபதி அம்மன் தேர் திருவிழா, தீமிதி தேர் திருவிழா. ஓகேங்களா? இந்த தேர் வந்து 21 அடி ஹைட்டு, அகலம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 45-46 அகலம் இருக்கும். சைட்ல கரண்ட் மரம் எந்த எது இருந்தாலும் எதுவுமே இருக்காது. இந்த தேர் போகும் பாத்தீங்கன்னா, சப்போஸ் ஏதாவது ஒரு சின்னதா ஏதோ ஒரு அசம்பாவம் நடக்கும், அது மாதிரி தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன். அது பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளவு ஒரு கூட்டம் நிக்குது, எவ்வளவு பெரிய எந்த ஒரு பிரச்சனை இல்லாம அழகா சூப்பரா நடக்குது. மட்டும்தான் இந்த திரௌபதி அம்மன் தேர் திருவிழா. அதே மாதிரி 10 நாளைக்கு வந்து பாட்டு கச்சேரி, கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம், புது புது வேஷங்கள் பயங்கரமா செலிப்ரேஷன் ஆகும். இதுதான் இதோடைய தேருடைய சிறப்பு அம்சங்கள். வேற என்ன உங்களுடைய டவுட் சொல்லுங்க. இது ஒரு 10 டன் இருக்கும். நாங்க ஒரு 400-500 பேர் தூக்கம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்து ஒரு சில பேர் மட்டும் தான் தூக்குவாங்க. 2வது பேட்ச்ல வந்து கொஞ்சம் அவங்க டயர்ட் ஆகும்போது சப்ஸ்டியூட் மாதிரி இன்னொரு ஆள் வந்து அப்படியே தூக்குவாங்க. அடுத்தடுத்து டயர்ட் ஆகும்போது அடுத்தடுத்து மாத்தி மாத்தி நாங்களே தூக்கிக்குவோம். இல்ல, இந்த ஊர் மட்டும் தான் தூக்கணும். சப்போஸ் நீங்க ஆசைப்படுறேன் போது சும்மா தொட்டு கும்பிடலாம், ஏதோ பண்ணலாம், சாமி கும்பிடலாம், ஏதாவது பண்ணா ஓகே. ஆனா தூக்குறது பார்த்தா வீரபாண்டி நாங்க மட்டும் தான் தூக்கணும். அது வீரவண்டியர்கள் மட்டும் தான் தூக்குவாங்க. வீரபாண்டி கிராமத்தில் அல்பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ திரௌபதி அம்மன் தேர் திருவிழாவானது இந்த சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேரோட சீரும் சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே தேர தோல்ல தூக்குற ஒரு கம்பீரமிக்க திருவிழான்னு பார்த்தீங்கன்னா அது வீரபாண்டி திருவிழா மட்டும்தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா அது வீரபாண்டியாக மட்டும்தான் இருக்கும். 31 அடி உயரம் கொண்ட 7 டன் எடைக்குடைய 10 டன் எடைக்குடைய தேரை பக்தர்கள் 300 பேர் கொண்ட பக்தர்கள் தோளில் சுமந்து ஊரை 3 முறை வலம் வரும் காட்சியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இல்ல, ஊர் பொதுமக்கள் மட்டும்தான் வந்து தேர தூக்குறது. பாரம்பரியமா 300 ஆண்டுகளா ஊர் பொதுமக்கள் மட்டுமே தேர தூக்குவாங்க. வேற யாரும் வந்து தேர தூக்குறதுக்கு அனுமதி கிடையாது. துரியோதனனை வதம் செய்யறது வந்து தேர தூக்கி துரியோதனனை வதம் செய்யற காட்சி வந்து